வணக்கம். இன்றைக்கு வந்திருக்கிற இடம் வந்து பாயிண்ட் வால்டர் ஜெட்டி என்ற இடம். சின்ன ஒரு துறைமுக பகுதி மாதிரி இருக்குது. ஆக்கள் வந்து பொழுதுபோக்குறதுக்கு உரிய வகையில் அமைக்கப்பட்ட இடம் உண்டு. சுற்றி பார்த்தீங்கன்னா தரிப்பிடங்கள் எல்லாம் இருக்குது. இந்த ஒரு ஆள் உடற்பயிற்சி செய்து கொண்டு போகுது. இதில் வந்து ஆக்கள் மீன் பிடிக்கிறதுக்கும் பாருவ, அந்த ஜெட்டியிலேருந்து மீன் பிடிக்கிறவ, அதுக்காக அமைக்கப்பட்ட இடம். மற்ற அங்கால ஒரு மணல் திட்டம்ண்டு அப்படியே போகுது ஆற்றுக்கு நடுவில் ரெண்டாக பிரித்து கொண்டு. அதையும் போய் நாங்கள் பார்ப்போம். இன்றைக்கு இதுதான் வந்து ஸ்வான் நதி, அதுக்கு பக்கத்தில் நான் நிற்கிறேன். இப்போ பார்ப்போம் அந்த இடங்களை. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து இருந்து உல்லாசமாக பின்னேற நேரத்தை கழிக்கணும். அங்கால மணல் திட்டு இதுதான் அந்த மணல் திட்டு. இது வந்து ஸ்வான் நதி. ஸ்வான் நதியை வந்து ரெண்டாக பிரிக்குது. இந்த இடத்தின் அமைவிடம் வந்து பிக்டன் என்ற ஒரு இடத்துல இருக்குது. இது வந்து பெர்த்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தெற்கு நோக்கி இருக்கிற ஒரு இடம் உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா வீடுகள், நல்ல வடிவான வீடுகள், நதிக்கரையோடு இருக்குது விலகுன வீடுகள் எல்லாம். அங்கால வந்து பெர்த் அங்கே இருக்குது. பெர்த்லேருந்து ரோட்னஸ்டுக்கு போகிற அந்த படகு வந்து இதாலையும் போகிறது. ரோட்னஸ்ட்ன்றது இங்கே மேற்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு சின்ன தீ ஒன்று, சுற்றுலா தலமாக இருக்குது. அதுதான் அந்த ஜெட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள் இனங்கள் நிறைய இதில் பார்க்கலாம். அதுகளுக்கு ஒரு இந்த மணல் திட்டு வந்து ஒரு சரணாலயம் மாதிரி. இதில் கொஞ்சம் பேர் நிற்கணும். சூரிய வெளிச்சம் கொஞ்சம் மறைஞ்சு கொண்டு வருது. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கு பாருங்கோ, அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பறவைகள் நிற்குது தண்ணிக்குள்ள. இந்த இடங்களில் இப்போ வெயில் நேரங்களில் ஆக்கள் இறங்கி குளிக்கிறவ. ஆனால் இப்போ அண்மை காலங்களில் என்னென்னா சில சுறாக்கள் வந்து தென்பட்டதாலேண்டா இது மாதிரி போய் கடலோட கலக்குது. அப்போ சுறா வர்றது. சில சுறாக்கள் அண்மை காலங்களில் தென்பட்டது ஒரு ஆளுக்கு கடிச்சும் இருக்குது. அந்த சுறா வந்து சொல்கிறது புல் ஷாக்கண்டு. அப்போ அதால் இப்போ தற்சமயத்துக்கு ஆக்களை இறங்க வேண்டாம்னு எச்சரிச்சிருக்கணும். அப்போ இந்த இடங்களுக்கு வர்ற ஆக்கள் வந்து அதை கவனத்தில் வச்சுக்கொள்ளணும். மற்ற இந்த இடத்தின் அமைவிடத்தை வந்து நான் விவரணத்தில் கீழே போட்டு விடுறேன். அப்போ நீங்கள் பார்க்கலாம். பேத்துக்கு வர்ற நேரம் இப்படி இடங்களை வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு அருமையான இடம் உண்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மணல் திட்டு வந்து தண்ணிக்குள்ளே போகுது, தண்ணி வந்து கலக்குது. அங்கால் பார்த்தீங்கன்னா திருப்பியின் திட்டு தெரியுது. அங்கால் ஒரு குட்டி தீவு மாதிரி ஒன்று தெரியுது. அது வரைக்குமே வந்து ஆக்கள் நடந்து போகலாம். ஆனால் இடையில தண்ணியில் நினைய வேண்டி இருக்கு. தூரத்தில் ஒரு நாயை கொண்ட ஆக்கள் வரையினம். அங்காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடுகள், அது நல்ல வெளிச்சம் எல்லாம் தெரியுது, நல்ல வடிவாக இருக்குது. இதெல்லாம் அந்த மலைக்கு பக்கத்தில் வீடுகள். அப்படியே சூரியன் மறையுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே தெரியுது. அந்த மஞ்சள் வானம் அப்படியே தெரியுது.
அங்கே தூரத்தில் ஆக்கள் நடந்து போகிறது தெரியும் அந்த திட்டால். பாத்தீங்கண்டா காதல் சோடி நடந்து போகுது. இந்த திட்டுகளால் தண்ணிக்குள்ள இறங்கி போகிறேன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவும் பிள்ளையும் வரி நம் போய் ஹலோ வாயு தண்ணி பார்த்தீங்களாடா கொஞ்சம் குளிராக இருக்குது, காற்றும் கொஞ்சம் குளிராக அடிக்குது. போவோம், போகிற வரைக்கும் போவோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் அந்த மண் வந்து பெரிய ஆழத்தில் இல்லை, ஒரு அளவான ஆழத்துலாம் இருக்குது. அப்போ நடந்து போகலாம். இப்போ நீங்கள் இந்த தண்ணியிலேயே பார்க்கலாம், மிஞ்சால் பக்க தண்ணியும் அங்கால் பக்க தண்ணியும் கொஞ்சம் அமைதியாக இருக்குது, நடுவில் மட்டும் குழம்பின மாதிரி இருக்குது. இந்த இடம்தான் வந்து மணல் திட்டு இருக்கிற இடம், அது அப்படியே வித்தியாசமாக தெரியும் உங்களுக்கு. இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தண்ணி மூடி இருந்தது, அதை கடந்து இப்போ வந்துட்டோம். இப்போ இதில் ஒரு சாதுவான ஒரு மணல் திட்டு இருக்குது. இப்போ இதால் நடந்து போவோம். அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வரியினம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாதச்சு சுவடுகள் இருக்குது. இங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பறவை இருக்குது. இந்த பறவையினங்கள் தான் இந்த இடங்களுக்குல கொஞ்சம் அதிகம் காணப்படுற பறவையினங்கள். இதில் ஒரு சின்ன தகவல் ஒன்று இருக்குது, அதாவது வந்து இந்த சூழலில் இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு மனித நடவடிக்கைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுதுன்றது அதுகள் சம்பந்தமான சில பதிவுகள். இதிலேயும் சில சில தகவல்கள் பதிவுகள் இருக்குது, அதை மேலோட்டமாக இதுதான் இதில் இருக்கிற அந்த ஜெட்டி பகுதி, அதை போய் பார்ப்போம். இல்லை பார்த்தீங்கன்னா ஆக்கள் மீன் பிடிச்சு கொண்டிருக்கினோம். இல்லை பார்த்தா ஆக்கள் பிடிச்சு வச்ச மீன் எல்லாம் இருக்குது, மீன் நண்டு. இதில் வந்து 0.2 volt டிம்பர் ஜெட்டி என்று போட்டிருக்குது. அதில் வந்து என்னென்ன செய்யலாம், வந்து படகுகளை வந்து தரிக்கிறதுக்கு என்ன மாதிரி காசுகள், அது வந்து எவ்வளோ நிறைய தாங்கும், 750 kg per meter square என்று போட்டிருக்குது. என்ன வாகனங்கள் வரலாம்ன்றதும் போட்டிருக்கு, 4 ton மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிள் ஓன்லி. இது மாதிரி சிறு தகவல்களும் அவர்களோட தொடர்பு இலக்கமும் போட்டிருக்குது. இதை வந்து பராமரிக்கிறது வந்து சாரதி அனுமதி திணைக்களம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்.
கண்டைக்கு இந்த பாயிண்ட் போர்ட்டர் ஜெட்டி என்ற இடத்துக்கு வந்தோம். வந்து இந்த ஜெட்டி அதோட அண்மிச்சிருக்கிற அந்த மணல் தட்டு எல்லாத்தையும் காட்டினர். முடிஞ்ச வரைக்கும் வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கொண்டிருந்ததால் எல்லாத்தையும் முழுக்க காட்ட முடியல. ஆனால் காட்ட முடிஞ்ச வரைக்கும் காட்டினர். அங்கால் அப்படியே மணல் தட்டு போய் ஒரு சின்ன தீவாக மாறுறது, அதில் இருக்கிற பறவை இனங்கள் எல்லாத்தையும் அப்படியே பார்த்தோம். முக்கியம் இந்த இடத்துல வந்து இந்த இடம் பிரசித்தி பெற்றதை வந்து அந்த மணல் தட்டு, அதால் தான் அது ஒரு சிறப்பு அம்சம் இந்த இடத்துக்கு. அதுபோக இந்த மீன் பிடிக்கிறது, நண்டு பிடிக்கிறது, படகு வலிக்கிறது, உடற்பயிற்சி போன்ற பல நடவடிக்கைகள் வந்து இந்த இடத்துல செய்யலாம். இந்த மாலை மங்குற நேரம் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் இளைப்பாறி அந்த காட்சியை காண்றது வந்து மிகவும் அற்புதமாக இருக்குது. அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். இப்படி விடயங்களை அன்றைக்கு பார்த்தோம். இதை மாதிரி பல வேறு வேறு காணொலிகளை வந்து பார்க்குறதுக்கு தொடர்ந்து இந்த அலைவரிசையோடு இணைஞ்சிருக்கோம். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, கைப்பத்தான் மணிப்பத்தானை தட்டி விடுங்கோ, நண்பர்கள் மற்றவர்களுக்கு பகிருங்கோ. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.